because we are kings and our words matter. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, வா. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியாதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கியே ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை. மாநில தோற்கீந்தாரேசு சுவிசேஷ ஒளியாய், சுவிசேஷ ஒளியாய். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, ஆ காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைப்பேன், ஆ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேன். அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர்,
பரிசுத்தோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா திருவாக்கம் இதனை அவனியோர் அளித்தீ, அவனியோர் கழித்தீ. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை சியோனை பணிந்துமே கிறிஸ்தேசுரா ஜனாய் சீக்கிரம் வருவா. சியோனை பணிந்துமே கிறிஸ்தேசுரா ஜனாய் சீக்கிரம் வருவா. சிந்தை வைப்போர் சந்திக்கவே சியோனின் ராஜனையே, நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேன். நல்லவர் இயேசு நல்கிய பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் இந்த ஞாயிறு ஆராதனை நிலையங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்த்தரை ஆராதித்து பாடுவோம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தீர், நிந்தையின் வஸ்திரம் களைந்தீர். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தீர், சந்தோஷத்தால் இடை கட்டினீர். உள்ளளவும் புகழ்ந்தும் ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்தீரே அவனியே எந்த ஆண்டவரே என்றென்றும் துணிகளை ஏறெடுப்பேன். துக்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த என் வஸ்திரம் களைந்தீர். மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தாலிடி உள்ளளவும் புகழும் அறிப்பேன். மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த இன்பஸ்தீரம் களைந்தீர். மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தாலிடை காட்டினீர். அமர்ந்தீரே மாற்றி ஆடி பாடச் செய்தீர்,
கலையின் வஸ்திரம் களைந்தீர்க்கம் மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தாடி மாற்றி ஆடி பாடச் செய்தி இந்த வஸ்திரம் கலைந்தீர் மாற்றி ஆடி பாடச் செய்தி சந்தோஷத்தாயிரேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஓ என் ஆத்துமாவே அவர் பரிசுத்தராமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே உபகாரங்களையும் மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்
என்னை உம் செட்டைகளா காத்திடுவீரே கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவே உம்மோடு நான் அனைத்தையும் நீராடும் தேவா அறிந்து போதும் சொல்லுவே உம்
நீரென் மறை விடா நீரை தீருள்ளத்தை மீட்பேன் கவிகளா நான் பயப்பட நாளில் உம்மை மோசே எழுதினார் அன்னைக்கு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய நிழலாம் கூட பாதுகாப்பு அதுக்குள்ள தங்குவேன் அப்படிங்கிறார். அந்த குடை நாமை நமக்கு மேலே வந்திருக்கும் அந்த நிழல் அதான் அந்த தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு. அதனால் மூடப்பட்டிருக்கிறோம் நம்ம. அது நம்மை காக்கிறது, நம்மை பத்திரமாக வைக்கிறது. தீங்கு வராதபடி காத்து கொள்ளுகிறது. பலன் நம்ம குறைவுபடுவதே இல்லை. எப்போது நாம் என்ன சொல்கிறோமா, உம்மில் பலவான், நான் உம்மில் பலவான். எல்லாரும் சொல்லுங்கள், நான் உம்மில் பலவான், நான் கிறிஸ்துவுக்குள் பலவான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதுதான் நம்முடைய ஸ்லோகன். பலன் இல்லைன்னு நிறைய கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலனே இல்லை, நான் ரொம்ப வீக்கு. கிடையாது, பலன் உண்டு. பலனை தர்றது மட்டும் இல்லை, அவரே பலனாக இருக்கிறார். அப்போ பலனு குறைவே கிடையாது, குறைவே கிடையாது. எல்லாரும் காரங்களை போய்த்து நாம் கத்திரி ஸ்தோத்தரிப்போம். அவர் உங்களுடைய பலனாக இருக்கிறார், உங்களுடைய ஜீவனாக இருக்கிறார், உங்களுடைய மருந்தாக இருக்கிறார், உங்களுடைய சுகமாக இருக்கிறார், உங்களுடைய ஜெயமாய் இருக்கிறார், உங்களுடைய வெற்றி கொடியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு மேலே எங்களை மூடி கொண்டிருக்கிற நிழல், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை. தீங்கணுகாது பொல்லாப்பு நேரிடாது என்று எழுதியிருக்கிறது. எங்களை காத்துக் கொள்ளுகிற உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. உடைய பலன் எங்களுக்கு இன்றைக்கும் என்றைக்கும் உண்டாயிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பலன் போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜீவனும் பலனுமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உடைய வார்த்தையிலிருந்து காரியங்களை, வெற்றிக்கான காரியங்களை, வாழ்வுக்கான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத மனக்கண்கள் பிரகாசமடையட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய காணிக்கை தசமபாகத்தினால கர்த்தரை நாம் ஆராதிப்போம், ஆமென். நம்முடைய காணிக்க சம்பவத்தை கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம்.
கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்து நாம் கொடுப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை பின்தொடரும். இந்த வாக்கு தத்தங்களை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கொடுக்கிறேன், ஆமேன். இப்போது உதவியாளர் வருவார்கள், உங்கள் காணிக்கை சம்பாதி செலுத்தலாம். புதிதாக வந்தவர்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்றைக்கி தான் முதன் முறையாக வந்தேன்னு சொல்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இன்றைக்கி தான் முதன் முறையாக வந்திருக்குன்னு சொல்லணும், நன்றி. தயவுசெய்து கையை உயர்த்தி வச்சுருங்க, உதவியாளர் உங்கள் கையில் ஒரு புரோஷரை கொடுப்பாங்க, அதை பெற்றுக்கொள்கிற வரையில் உயர்த்தி வச்சுருங்க. அதற்குள்ளாக ஒரு வெள்ளை அட்டை இருக்கும், அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் நல்லா தெளிவாக எழுதி ஆறாவது முடிந்து போகும்போது வெளியே புக் ஸ்டாலில் ஒரு டேபிள் தனியாக இதுக்குன்னு இருக்குது. புதிதாக வந்தவர்களுக்கு அந்த டேபிளில் அந்த வெள்ளை அட்டையை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 செய்திகள் அடங்கிய ஒரு MP3 CD-யையும் நம்முடைய மாதாந்திர தமிழ் பத்திரிகை வெற்றியும் வாழ்வும் தருவார்கள். அந்த பத்திரிகை மாதந்தோறும் உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கான சந்தாவை செலுத்தினால் மாதம் மாதம் அது அனுப்பி வைக்கப்படும். அந்த புரோஷரை வாசித்து பாருங்கள், அதில் மற்ற விவரங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. ஒன்று யோவான் 3 திருப்புவோம். 1 யோவான் 3:16-18 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு குறித்த இந்த தொடர் போதனையிலே முதல்ல தேவனுடைய அன்பை குறித்து போதித்தோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஒரு வெளிப்பாடு வேத வசனத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறது, அது குறித்து போதித்தோம். அதன் பிறகு வாக்கிங் இன் லவ், அன்பிலே வாழ்வது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது எப்படி என்கிறது குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். இதில் 2 அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 1 யோவான் நிருபம் ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் இந்த சப்ஜெக்டில், அன்பை குறித்து எடுக்கும்போது. ஏனென்று சொன்னால் அவர் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். யோவான் அன்பு குறித்து ரொம்ப அதிகமாக அவர் போதிச்சிருக்கிறதுனால அன்பின் அப்போஸ்தலன் அழைக்கப்படுகிறார். நிறைய சொல்லியிருக்கிறார். 2 அதிகாரத்திலையும் 3 அதிகாரத்திலையும் 4 அதிகாரத்திலையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது அதில் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். 2 அதிகாரத்தில் பார்த்தோம், 3 அதிகாரத்திலையும் பார்த்தோம். பொதுவாக என்ன பார்த்தோம் சோஃபார், இதுவரைக்கும் என்னத்தை பார்த்தோம்? சகோதர அன்பு, அதுதான் வலியுறுத்துகிறார். எந்த விதத்தில் வலியுறுத்துகிறார்? சகோதர அன்பு வந்து நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது, அத்தாட்சியாக இருக்கிறது. இட்ஸ் அ ப்ரூஃப் தட் வி ஆர் பார்ன் ஆஃப் காட். நாம் எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதற்கு சகோதர அன்பு ஆதாரமாக இருக்கிறது என்பதை தான் கடந்த 2 வாரமாக நான் காமிச்சிட்டு வரேன். 2 அதிகாரத்திலையும் 3 அதிகாரத்திலையும் இதுக்கு முன்னால் உள்ள பகுதியிலிருந்தும் பார்த்தோம். அப்போ அன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆதாரமாக இருக்குது. எப்படி? அவர் அன்பாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பாகவே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் நாம், அவராலே உண்டானவர்கள். அதை சொல்கிறார், ரொம்ப வலியுறுத்துகிறார். அது அவராலே உண்டாயிருக்கிறோம். அப்போ அவராலே உண்டாயிருக்கணும். ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தால் எப்படி அந்த தகப்பனுடைய குணம் இந்த பிள்ளைக்கும் வந்துடுதோ, அதுபோல் இந்த பரலோக தகப்பனுடைய குணம் அவராலே பிறந்த நமக்கும் வந்து விடுகிறது. மறுபடியும் நாம் பிறக்கும்போது அதான் வேதவசனம் சொல்லுவது, ரோமர் 5:5 பரிசு ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் அந்த மறுபிறப்பு. பரிசுத்தாவியான மூலமாக தேவனுடைய அன்பை ஊற்றுகிறார். உலக பிராரம்பம் பிறக்கும்போது ஒரு தகப்பனுடைய சாயல் எப்படி அந்த பிள்ளைக்கு வந்து கிடைக்குதோ, அந்த தகப்பனை போல் குணம் எப்படி அந்த பிள்ளைக்குள்ளே வந்து ஊற்றப்படுகிறதோ, அதுபோல் மறுபடியும் பிறக்கும்போது ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டு அதே குணம் நமக்குள்ளே வந்து நம்மை நிரப்பி விடுகிறது. இதுதான் பார்த்து வந்தோம். இப்போ ரொம்ப ப்ராக்டிக்கல் லெவலில் போகிறார். அதெல்லாம் கொஞ்சம் தியரி மாதிரி இருக்குது. தேவனால் பிறந்திருந்தால் அன்பு கூறுவீங்க, அன்பு கூர்ந்தீங்கன்னா தேவனால் பிறந்தவர்கள் என்று
அது அதுக்கு அத்தாட்சியாக இருக்குது, இப்படி தான் சொல்லிட்டு வந்தார் முதல்ல இல்லையா. அதெல்லாம் ஒரு மாதிரி தியரட்டிக்கல் மாதிரி இருக்குது. தேரியும் அவசியம். இத்தனை பேர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்த்துருக்கீங்க, ரெண்டு சைடு இருக்குது படிப்புக்கு, ஒன்று தியரி இன்னொன்று ப்ராக்டிக்கல். சிலருக்கு தியரி பிடிக்கும் ப்ராக்டிக்கல் பிடிக்காது, இன்னும் சிலருக்கு ப்ராக்டிக்கல் பிடிக்கும் தியரி பிடிக்காது. தியரி பிடிக்காதவங்களை கேட்டிங்கன்னா தியரி முக்கியம் இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. ப்ராக்டிக்கல் பிடிக்காதவங்களை பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் பிடி முக்கியம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா பள்ளிக்கூடத்தில் தேரியாவது ப்ராக்டிக்கலையாவது கேன்சல் பண்ணுறதில்லை, ரெண்டுத்தையும் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா தேரி சொல்லி தர்றதே ப்ராக்டிக்கலை பண்ணுறதுக்காக தான். தேரி இல்லாமல் ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது. எதை வச்சு ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க? தேரி இருந்தால் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போ தேரி மாதிரி தெரியறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. வெறும் தேரி அது, நான் ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் அப்படின்னு. தேரி ரொம்ப முக்கியம். தேரியில் தான் சொல்கிறாரு, நீ தேவனால் பிறந்திருந்தால் அன்பு கூறுவாய், அன்பு கூர்ந்தால் தேவனால் தேவனால் பிறந்திருக்கிறேன்றதுக்கு அது அத்தாட்சியாக இருக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி இருக்குது, அது கேட்குறதுக்கு ஒரு தர்க்கம் மாதிரி இருக்குது, வெறும் ஒரு ஃபிலாசபி மாதிரி இருக்குது, தியரி மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதுக்காக அது சொல்லப்படவில்லை. அது அப்படி போடுறாரு ஏன்னா அதை இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போய் விடும், அது ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு போய் விடும். அந்த ப்ராக்டிக்கல் சைடு தான் இங்கே கொண்டாடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு நடைமுறை உதாரணத்தை கொடுக்குறாரு. ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப டவுன் டு அர்த் உதாரணம் ஒன்றை தருகிறார். ஏன் தர்றாருனா, என்ன சொன்னேன்னு எங்களுக்கு விளங்கலைங்க, நீங்கள் சொன்னது எனக்கு விளங்கலை. அன்பு கூற சொல்லியிருக்கிறீங்க, அன்பு கூர்ந்தால் நான் தேவனுடைய பிள்ளைங்கிறது நிரூபணம் ஆகிடும்னு சொன்னீங்க. ஆனால் அதனால என்னன்னு எனக்கு விளங்கலை. அது வந்து அந்த அர்த்தம் என்ன, அது எப்படி என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை சொல்கிறாரு இங்கே 17 வசனத்தில். என்ன எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறா பாருங்க. 16 வசனத்தில் தேவன் எப்படி அன்பு கூர்ந்தார்ன்னு சொல்கிறாரு, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு 17 என்ன மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளை சொல்கிறாரு பாருங்கள். ஒருவனி உலக ஆஸ்தி உடையவனாக இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவனா தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னு பாருங்கள். A man who shuts up his bowels of compassion அப்படின்னு வருது இங்கிலீஷில். ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறானா, எங்கே இவனுக்கு எதோ கொடுத்துடக்கூடாது, நம்ம மன இலகி எதாவது கொடுத்து செய்திடக்கூடாது இவனுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறானாம். அதாவது அவன்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கொடுக்காதபடிக்கு இருதயத்தை போட்டு அடைத்து கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், செய்கிறதே தப்பு அப்படி பண்ணுறது, அதை ரொம்ப தீவிரமாக செய்கிறான், ரொம்ப ஒரு பெரிய நோக்கத்தோடு செய்கிறான், கொடுத்துருக்கிறத்துல போகிறோம், கொடுக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறவனோட பற்றி பேசிட்டு சொல்கிறாரு. அவனுக்குள் அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி, அவன் எப்படி அன்பாக இருக்கிறான்னு சொல்ல முடியும், அவன் எப்படி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும், அவனுக்குள்ளே எப்படி தேவனுடைய அன்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும், அவன் எப்படி மறுபடியும் பிறந்திருக்கிறான்னு சொல்ல முடியும். இருதயத்தை அடைத்து கொள்கிறான்றதே நல்ல அறிகுறி இல்லையே. இருதயத்தை அடைத்து கொள்கிறான்னா அவன்கிட்ட இந்த அன்பின் குணமே கிடையாதா கொஞ்சம் கூட அப்படிங்கிறார். அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளை கொண்டாரு. இது ஏன் ரொம்ப முக்கியம், இந்த சப்ஜெக்ட் ஏன் ரொம்ப முக்கியம், இதை பற்றி பேசுகிறோம் பாருங்கள். நடைமுறை வாழ்க்கையில் அன்பு அன்பு கூறுவது ரொம்ப முக்கியம். அன்பு கூற கடவுள்னு தான் முடிக்கிறார் 18 வசனத்தை. 19 வசனத்திலே எப்படி போகிறார் பாருங்கள். ஏன்னா அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த போதனை முக்கியன்றது வழங்கும். அதுக்கு நம்ம பின்னாடி வரப்போகிறோம் 19 வசனம். பட் சும்மா வாசிக்கிறோம் பாருங்கள். இப்போது 19 வசனத்திலேருந்து இது எப்படி நம்ம இம்பேக்ட் பண்ணுது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்முடைய உலக வாழ்க்கையை எப்படி பாதிக்குது. அன்பு கூறாவிட்டால், அன்பிலே வாழாவிட்டால், ஒருவர் ஒரு அன்பு கூறாமல் வாழ்ந்தோம் என்றால், இதை வந்து சரியாக நம்ம அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளலை, செய்யலைன்னா என்ன ஆகும்னு சொல்கிறார். எப்படி நம்ம பாதிக்குதுன்னு சொல்கிறார். 19 வசனத்திலேருந்து கவனிங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, எதனாலே, அன்பு கூறுறதுனால. ஒருவர் அன்பு கூறும்போது இதனாலே நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இதனால் என்ன விளங்குது, நான் தேவனுடைய பிள்ளை, சத்தியம் எனக்கு பிடிக்குது, சத்தியத்தை நான் நேசிக்கிறேன், ஏன்னா நான் அவருடைய பிள்ளையாச்சே, இந்த சத்தியம்லாம் எனக்கு விளங்குது, இதை செய்யக்கூடிய பலனும் எனக்கு இருக்குது, இந்த கற்பனைகளெல்லாம் எனக்கு ஒரு பாரமாக தெரியல, இதை கண்டு நான் ஆசைப்படுகிறேன், இப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதான் சொல்கிறாரு,
இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளால் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கவனிங்க நல்லா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, நம்ம இருதயம் நம்மை குற்றவாளிகளை தீர்க்காதிருந்தால் ஒரு தைரியம் உண்டாயிருந்து. என்ன சொல்ல வர்றாரு? அன்பு அன்பில் வாழலைனா, அன்பு ஊர்ந்து நடந்து கொள்ளலைன்னா, இந்த அன்புங்கிறது சரியாக விளங்கி இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத நம்ம புரிந்து அதன்படி நடக்கலைன்னா என்ன ஆகுன்றாரு? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமா? நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்துமா? நீ சரியில்லை அப்படின்னு இது குற்றப்படுத்தும் போது என்ன ஆகுறது? நம்முடைய ஜபம்லாம் வீக் ஆகிடுதுன்றார். ஜபத்தோட அதை சம்மந்தப்படுத்துகிறார் பாருங்கள். ஜபத்தோட இவர் அதை சம்மந்தப்படுத்துகிறார். நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். எப்போ நாம் நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தைரியம் கொண்டிருந்து அப்படி நடக்குதான், ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இதன்படி செய்யலைன்னா என்ன ஆகிறது? தைரியம் போயிடுது, குற்ற உணர்வு வந்துடுது, இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. நம்முடைய இருதயமே சொல்லுது நீ சரியில்லைன்னு. அப்படி சொல்லும்போது அப்படிப்பட்டவன் ஒருத்தன் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கேட்கறத பெற்றுக்கொள்வது கஷ்டம். ஆண்டவர் தரமாட்டார்னு இல்லை, இதை வாசிக்கும்போது சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவருடைய கற்பனைப்படி எல்லாம் செஞ்சால் தான் அவர் தருவார்னு. கிடையாது, நம்ம கிருபையை போதிக்கிறோம், சட்டத்தை போதிக்கலை, கிருபையை போதிக்கிறோம். எல்லாமே தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருக்கு. நம்ம கரெக்டாக 100% இருந்தால் தான் அவர் எல்லாம் செய்வார்னா ஒன்றுமே கிடையாது யாருக்குமே. யாராவது இங்கே 100% இருக்காங்களா? யாராவது கிடையவே கிடையாது. கிருபை ரொம்ப முக்கியம் பாருங்கள், அதை லேசாக நினச்சிடாதீங்க. கிருபையில் தான் ஓடிட்டுருக்குது வண்டி. ஹலோ, கிருபையில்னா இங்கே வந்து பிரயோஜனம் கிடையாது. இங்கே பிரசங்கெல்லாம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் நாளெல்லாம் ஓதலாம், இதன்படி செய்தால் கர்த்தர் உனக்கு செய்வார், இது கீழ்ப்படிஞ்சால் நீ நல்லா இருப்ப, கீழ்ப்படிஞ்சால் நீ உனக்கு வந்து கிடைக்குமாக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். நீங்களும் ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு போய் கடைசியில் கீழ்ப்படியும் ரொம்ப கஷ்டம். அதுக்கே கிருபை தேவைப்படுது. நான் 100% சரியாக இருக்கிறதுனால அவர் தர்றாருன்னு கிடையாது. எப்படி தர்றாரு? அவர் கிருபை நமக்கு எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறது, அதுதான் நம்முடைய போதனை. இனிமே தர்றதில்லை, அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஆனால் என்னுடைய இருதயமே நான் சரியில்லைன்னு என்னை குற்றம் சாட்டும் போது தான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ஒரு பிள்ளை தப்பு செய்யும்போது நல்லா ஃப்ரீயாக அப்பா அம்மாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளை அவங்க உட்காரும் போது இப்போ வராது சாப்பாடு, ஏன்னா மூஞ்சியில் முழிக்க கஷ்டமாக இருக்குது. போய் ஒரு காசு கேட்குறதுக்கோ எதுவும் கேட்குறதுக்கோ தைரியம் இருக்காது, ஏன்னா தப்பு செஞ்சிட்டோன்றது உள்ள உணத்து, அதனால் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நாமளும் ஆயிடுறோம் பாருங்கள். நம்மளை இருதயமே நம்ம குற்றப்படுத்தோம்னா நாம் அவாய்ட் பண்ணி தூரம் போயிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதுதான் சொல்ல வர்றாரு. இதை பின்னாடி போதிக்க போகிறேன் முழுமையாக, அப்போ அதில் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஒரு காரியம் சொல்கிறேன், ஏன் இந்த போதனை ரொம்ப முக்கியம், அன்பை குறித்து இந்த போதனை, அன்பு ஊறுறத பற்றி போதனை. ஏன்னா அது சரியாக நம்ம பண்ணாத பட்சத்தில் என்ன ஆகிடுது? நம்முடைய இருதயமே நம்ம குற்றம் சாட்டுகிறது. குற்றம் சாட்டுகிறபடியால் நம்ம ஜெப வாழ்க்கையிலே வெற்றி இல்லாமல் போயிடுது. ஜெபித்து கேட்டுக்கொண்டதையே பெற்றுக்கொள்ளாத மாதிரி ஒரு தடை நமக்கு நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். கர்த்தர் ஒன்றும் தடை பண்ணுறதில்ல, நமக்குள்ளே ஒரு தடையாக இருக்குது. விசுவாசத்துக்கு அது தடையாக இருக்குது. நம்முடைய விசுவாசம் செயல்படாதபடிக்கு நம்முடைய குற்றமுள்ள இருதயம் தடை செய்து விடுகிறது, கெடுத்து விடுகிறது. அதனால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ள முடியலன்னா அப்புறம் என்னத்தை கிறிஸ்தவனாக இருக்கிறது? கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனா ஏதோ ஜார்ஜ் ஜேம்ஸ்னு பேர் இல்ல, கடவுளோடு கூட ஒரு உறவு நமக்கு இருக்கிறது, அவரோட ஐக்கியம் இருக்கிறது. எதுவும் ஒன்றுனா பரலோக தகப்பன் இருக்கிறார், அவர்கிட்ட வர்றோம், அவர்கிட்ட கேட்குறோம், அவர் நம்ம கேட்குறதெல்லாம் நமக்கு தர்றார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாராம்சமே. ஒரு உறவை தான் போதிக்கிறோம் ஒழிய ஒரு மதத்தை போதிக்கல. நாம் கடவுளோடு கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு உறவு, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்குது, அதைத்தான் போதிக்கிறோம் இங்கே. அந்த உறவு, அதன் மூலமாக நமக்கு உண்டாக இருக்கிற பலன்கள், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழிய ஏதோ பேருக்கு கிறிஸ்தவன் இல்லை, பேர் கிறிஸ்தவத்தை போதிக்கல நம்ம.
உண்மை கிறிஸ்தவத்தை போதிக்கிறோம். அப்போ உண்மை கிறிஸ்தவனாக இருக்கணும்னா நான் வந்து கர்த்தரிடத்தில் போக முடியணும், கேட்க முடியணும், அவர்கிட்ட பெற முடியணும், எது ஒன்றுனாலும் நான் அவரோட பகிர்ந்து கொள்ள முடியணும். எங்கள் ஊர் உலகமே என்ன எடுத்தாலும் நான் அவர்கிட்ட போய் தைரியமாக பேச, அவரை பற்றி நான் பயப்பட வேண்டியதே கிடையாது. என்னுடைய குறைகள்லாம் அவர்கிட்ட போய் நான் சொல்லலாம், அவர் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறவராக இருக்கார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது இல்லைன்னா அப்புறம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? அந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருன்றார் அன்பு கூறலனா. அதனால தான் அந்த அன்பு குறித்த போதனை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறாருங்க. அப்போ அன்பு குறித்து சொல்லிட்டாரு. சொல்லி அன்பு கூர்ந்தால் என்ன விளங்குது? தேவனால் பிறந்தவர்கள் என்பது விளங்குகிறது அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ ப்ராக்டிக்கல் சைடை கொண்டுடுறாரு. ரொம்ப நடைமுறை உதாரணத்தோடு கொண்டுடுறாரு. இந்த 17 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், அதுக்கெல்லாம் வருவோம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக கொண்டாந்து இப்படி தான் அன்பு கூறணும், அன்பு கூறுறதான், அன்பு கூறுறதுனா இது தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதமான சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, அவ்வளோதானே, நான் எடுத்துட்டேன், அது பண்ணியாச்சு அப்படின்றதான் நிறைய பேருடைய பொசிஷன். அப்படி கிடையாது. கிறிஸ்தவம்ங்கிறது அது கிடையாது. கிறிஸ்தவம்ங்கிறது என்ன? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது. அதுக்கு தான் வரப்போகிறோம் பாருங்கள். அது வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறது. இல்லைங்க, எனக்கு பைபிள்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அந்த அறிவுலாம் இருக்குது கொஞ்சம். நாட் தியரி, தியரி வித் ப்ராக்டிக்கல். தியரி கிடையாது, வெறும் பாடம் கிடையாது, பாடத்தோட நடைமுறை வாழ்க்கை. இந்த பாடத்தோட நடைமுறை வாழ்க்கைன்றது தான் இன்றைக்கு வலியுறுத்த போகிறேன். தியரி மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கல் எவ்வளவு முக்கியம் என்கிறது தான் இன்றைக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். 18 வசனத்திலேருந்து ஆரம்பித்து பேக் பண்ணி போக போகிறோம். 18 ரெண்டு வாரம் எடுக்க போகுது. இந்த வாரம் அப்புறம் அடுத்த வாரம் ரெண்டு வாரம் போதிக்க போகிறேன். ஏன்னா இது அணுவாக பார்க்கணும், அதை லேசாக போயிட முடியாது. எப்பவும் 16, 17, 18 தான் துவங்கி வருவேன். இப்போ தலையில் போகிறேன். இன்றைக்கி எல்லாமே தலையில் ஆயிருக்குது. நான் அதுக்காக தலையிலாக போகல, ஒரு நோக்கத்தோடு தலையிலாக போகிறேன். ஏன்னா இப்படி போனால் கொஞ்சம் வசதியாக இருக்குது சில காரியங்களை விளக்குறதுக்கு. இப்படி சொன்னால் சில காரியங்களை நல்லா வலியுறுத்த முடியும். அதனால் கடைசி வார்த்தையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். 18 வசனத்தில் இருக்கிற கடைசி வார்த்தை, அன்பு ஊற கடவோம் அப்படின்ட்டு. அன்பு ஊற கடவோம். இந்த அன்பு ஊற கடவோம்ங்கிறதுல என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஏன்னா அன்பு ஊற கடவோம்னு ஒரு கட்டளை, ஒரு கற்பனைன்னே சொல்கிறாரு. பின்னால் வர்ற வசனத்தில் இது ஒரு கற்பனை, இந்த கற்பனையின்படி செய்தால் நாம் தைரியம் உண்டாயிருக்கோன்றார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கற்பனை, அப்போ இந்த கற்பனையின்படி செய்யணும். அன்புங்கிறது ஒரு கட்டளை, இந்த ஒரு கட்டளைக்குள்ளே 10 கட்டளையும் அடங்கி இருக்குது. இதுதான் வேத வசனத்தின் போதனை. மொத்த 10 கற்பனை இயேசு வந்த பிறகு என்ன பட்டார்? இந்த ஒரே அன்புன்ற ஒரு கட்டளைகளை கொண்டு வந்துட்டார். இப்போ இந்த கட்டளையை கொடுக்குறாரு. அன்பு கூற கடவோம் அப்படின்னு இந்த யோவான் என்கிற முதிர் வயது போதகர், கிட்டத்தட்ட 100 போது அவருக்கு இது எழுதும்போது அப்போ எழுதுறாரு. நிறைய வருஷம் பாஸ்டராக இருந்து நல்ல அனுபவங்களை பெற்று நிறைய காரியம் பார்த்துட்டார். நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துட்டாரு, நிறைய சபைகளை பார்த்துட்டாரு. கிறிஸ்துவோட கூடவே இருந்த அனுபவம் பெற்றவர். முழு அனுபவத்தையும் வச்சு அப்படியே எழுதுறாரு. அன்பை குறித்து எழுதுகிற அன்பின் முக்கியத்துவம், ஒருவர்கள் ஒரு அன்பு கூறுறது அப்படின்றத பற்றி எழுதுற. அன்பு கூற கடவோம்னு கட்டளையை இயேசு கொடுத்த அந்த ஒரு கற்பனை, அதை ரொம்ப விரிவாக்கி இங்கே எழுதுகிறார். சரி, அன்பு கூற கடவோம்னா என்ன? நிறைய பேருக்கு இது ஒரு என்ன, இப்படி ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு, அன்பு கூர்ந்து தான் ஆகணுமா? அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, என்னையே அது நான் சிலரெல்லாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது. அந்த மனுஷனை எவனுக்கு தான் பிடிக்கும்? ஊரில் எவனுக்குமே பிடிக்கிறது இல்லைங்க, என்ன மட்டும் சொல்லாதீங்க. எங்கள் தெருவிலேயே அவனுக்கும் பிடிக்கல அவனை, அப்புறம் நான் மட்டும் எப்படி அவனை அன்பு கூறுறது? அவனை அன்பு கூறலைனா எனக்கு பிரச்சனை ஆகிடுமா? நீங்கள் சொல்கிறபடி ஆவிக்குரிய ஜீவியுமே அஃபெக்ட் ஆகுன்றீங்க, நானே கத்திரத்தில் ஜெபிச்சு கேட்டு பெற்றுக்கொள்கிறதே தடைப்படும்ன்றீங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துக்கு ஒரு தடை உண்டாயிடும்ன்றீங்க. இப்போ அன்பு கூறுறது அவ்வளோ முக்கியமா? அதுவும் இல்லாமல் 14 வசனத்தில் எப்படி சொல்கிறாரு? 14 வசனம் பாருங்கள். நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், போன வாரம் பார்த்தோம் இல்லையா, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோமா? சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை, இஸ் ஸ்பிரிச்சுவலி டெட். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் ஸ்பிரிச்சுவலி டெட்டு, சகோதரனத்தில் அன்பு கூறுகிறவன் ஸ்பிரிச்சுவலி அலைவ். அவன் ஆவிக்குரியபடி ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான், புது வாழ்வை பெற்றவனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அப்போ அப்படின்னா
அன்பு கூறுறதுனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க நிறைய பேர். ஏன்னா ஒரே குழப்படியா இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்பு கூறுறதுனா என்ன நான் விளங்கிக்கிறோம், ஏன்னா அதை கரெக்டாக பண்ணணும் இல்லையா? இவ்வளோ முக்கியன்றது இந்த வசனங்கள். அன்பு கூறலைன்னா போச்சு, என் ஜப வாழ்க்கையே போச்சு, என் கிறிஸ்தவ வாழ்க்கையே போச்சு, வெற்றியே போச்சு, வாழ்வே போச்சு. அப்படின்னா நான் அன்பு கூறுறது ரொம்ப முக்கியமாச்சே. அன்பு கூறுகிறதுனா என்ன? அன்பு கூற கடவோம்ன்றாரே, அது என்ன? இதை விளங்கிக்கணும்னா ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டு வார்த்தைக்கு இடையே உள்ள வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து லைக்குன்ற வார்த்தை, ஆங்கிலத்தில் லைக்குன்றோம் இல்லையா, விருப்புகிறது, விருப்பம். எல்லாருக்குமே இங்கிலீஷே தெரியாதவங்களும் இது தெரியும், லைக்கு இல்லையா, லைக்குன்ற வார்த்தை. இன்னொன்று வந்து லவ்ன்ற வார்த்தை, அது வந்து அன்பு. விருப்பத்துக்கும் அன்புக்கும், லைக்குக்கும் லவ்வுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டு சின்ன வார்த்தைங்க, இதில் அவ்வளோ பெரிய வித்தியாசமானு கேட்கலாம். பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் புரியலனா தான் நீங்கள் அன்பு கூறுறீங்களா என்னன்னே வழங்காது உங்களுக்கு. அன்பு கூர்ந்துக்கிட்டு இருப்பீங்க, அன்பு கூறலையோன்னு சந்தேகம் ஆகிடும். அன்பு கூறலையோ, நான் சரியாக பண்ணலையோ அப்படின்ற சந்தேகம் வந்துடும். அன்பு கூறாது இருப்பீங்க, அன்பு கூறுறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, லைக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நான் வந்து லவ்வே பண்ணல, அன்பே கூறலை. அன்பு கூர்ந்துட்டு தான் இருக்கீங்க, அன்பு கூறலைன்னு நினைப்பீங்க. இல்லை சில நேரத்தில் வெறும் விரும்பிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அன்பு கூறாமல் இருப்பீங்க, ஆனால் அன்பு தான் கூறுறேன்னு இப்படி குழப்படி இருக்கும் பாருங்கள். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நான் காட்ட விரும்புகிறேன். என்ன வித்தியாசம்? அப்படிப்பட்ட வித்தியாசம் என்னமோ, இல்லை லைக்குன்ற வார்த்தையை பார்ப்போம். லைக்னா என்ன? ஒருவரை நம்ம லைக் பண்ணுறோம், ஒருவரை விரும்புகிறோம் அப்படின்னா என்ன? ஏன் இதுக்கு போகிறோன்னா, ஒருத்தர் அன்பு கூறுறதுனா என்ன அதுன்றது தெளிவாக விளங்கிக்கணும். அதுக்காக தான் இன்றைக்கி போகிறதுக்குள்ளே விளங்கிக்கணும். அதை இல்லையா, மழையை பற்றி கவலைப்படாதீங்க, அது பேயறதெல்லாம் பேஞ்சிருச்சு, இனிமேல் மிச்சம் மீதி காட்டுது லேசா. அதுக்கே பயப்படலை, இதுக்கே ஏன் பயப்பட போகிறணும்? அதனால் இங்கே கவனம் செலுத்துங்க. ஐயோ மழை பெய்யுது, திரும்பி தண்ணி வந்துடுமான்னு ஒன்றாக நல்லா கவனிப்போம். லைக்குக்கும் லவ்வுக்கும் உள்ள வித்தியாசம். லைக்குனா என்ன? ஒருத்தரை விரும்புகிறோம் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறோம்? லைக் என்கிறது, அதாவது விரும்புகிறது என்பது இயற்கையாக உள்ளத்திலே ஏற்படுகிற ஒரு விருப்பம், தூண்டப்படுகிற ஒரு விருப்பம். இதை இப்படி சொல்லலாம், மிருகங்களுக்கு கூட பாருங்கள் சில விருப்பங்கள் இருக்குது. மிருகம் விரும்புது, தன்னுடைய சாப்பாட்டை விரும்புது. சில மிருகங்கள் சில விதமான சாப்பாடுகளை விரும்புகிறது. அது என்ன? யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்துருக்குது, பெரிய ஆழமான அறிவாக இருக்குது அதுக்கு. யாராவது லெசன் எடுத்தாங்களா? இது இதுதான் நீ சாப்பிடணுமா, இது உடம்புக்கு நல்லதுன்னு. யாரும் லெசன் எடுக்கல, நியூட்ரிஷனிஸ்ட் போய் ஒன்றும் கற்று தர்ற, ஒன்றும் பண்ணல. இயற்கை, இயற்கை வேலை கடவுள் உண்டாக்கியிருக்கார் பாருங்க. அதுக்குள்ளே பசின்னு ஒன்று இருக்குது, கடவுள் வச்சுட்டாரு. அதுக்கு சாப்பிட்ணுன்னு ஒரு நியதி இருக்குது, அது கடவுள் வச்சுட்டாரு. அதுக்கு என்ன சாப்பிட்ணும், எது அதுக்கு பிரியமாக இருக்குன்றதும் அதுக்கு தெரியுது. எங்கேயும் போய் படிக்காமலே தெரியுது, விளங்கிக்கலாமே தெரியுது. அதைத்தான் என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில், என்ன சொல்கிறாங்க? பேசிக் எலிமெண்டல் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்றாங்க. பேசிக் எலிமெண்டல் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் அப்படின்னா, இயற்கையாய் மனுஷனுக்கு அடிப்படையில் இருக்கிற, அந்த மிருகத்துக்கூட இருக்கிற அந்த அடிப்படை அறிவு. இதுக்கு ஒரு ஆழமான அறிவு தேவையில்லை, விவரமான அறிவு தேவையில்லை, ஒரு தெளிவு தேவையில்லை, பெரிய இதெல்லாம் தேவையில்லை. பாருங்கள், மிருகத்துக்கூட அறிவு இருக்குது இல்லையா, மிருகத்துக்கூட அறிவு இருக்குது. அது என்ன மாதிரி அறிவு? அது அனிமல் இன்ஸ்டிங்க்ன்றோம். அனிமல் இன்ஸ்டிங் வந்து ஒரு விதமான அறிவு தான், அதுவும் அது சில காரியங்கள் விளங்குது. ஆனால் ஒரு மிருகம் வந்து நம்ம மாதிரி ஆழமாக சிந்திக்கிறது கிடையாது, அலசி ஆராய்ஞ்சி சிந்திக்கிறது கிடையாது, ஒரு பேசிக்காக சிந்திக்குது. இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது அப்படின்றது யோசிக்குது. அப்போ அது எல்லாம் மனுஷருக்குள்ளேயும் இருக்குது அது. ஆனால் மனுஷர்கள் அதை தாண்டி போகக்கூடியவர்கள், ஏன்னா மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்குது, ஆகவே அதை தாண்டி தான் போகணும். ஆனால் இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்டும் அதில் இருக்குது பாருங்கள். சிலர் அதோடு நிறுத்திடுறோம். நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் பாவத்தில் விழுந்து போயிட்டதுனால இந்த ஹையர் லெவல் தெரியாது, வெறும் அந்த லெவலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட், எலிமெண்டல் இன்ஸ்டிங்ஸ், அதாவது நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், அதாவது இயற்கையாக அடிப்படையாக ஒரு மிருகத்துக்கூட இருக்கிற அந்த விருப்பு வெறுப்புகள், அந்த உணர்வுகள், அந்த அறிவு, அந்த அடிப்படை அறிவு, அதை வச்சு தான் எல்லாம் நடக்குது. அது எப்படி வேலை செய்யுது?
அந்த அடிப்படை அறிவுன்றமே அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு ஆழமாக ஒன்று யோசிக்க வேண்டியதில்லை. எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு ஆளை பார்க்குது, எது இந்த மிருகத்து கூட இருக்கிற அறிவு, ஒரு ஆளை பார்த்த உடனே அந்த ஆளை குறித்த சில காரியங்கள் பிடிக்குது, அந்த ஆளுடைய தோற்றம் பிடிக்குது, நிறம் பிடிக்குது, அந்த ஆளுடைய செய்கிற காரியங்கள், அந்த ஆளுடைய பிஹேவியர் பிடிக்குது, செய்கிற காரியங்கள் பிடிக்குது, சுவாபம் பிடிக்குது, அவருடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்குது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா நாய் பாருங்கள் அவ்வளோ அட்டாச்சு ஆகிடுது மனிதர்களோட, அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. ஒரு வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆளோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, எந்த ரொம்ப ஆழமாக ஒன்றும் சிந்திச்சு ஒன்றும் அது ஒன்றும் அன்பு கூறல. அது எப்படின்னா அது ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அது சில காரியங்கள் அதுக்கு தெரியுது, அந்த ஆளை பற்றி சில காரியங்கள் பிடிக்குது விரும்புது, அந்த ஆள் வந்தவொன்னே ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குது. ஏன்னா அது ஒரு அடிப்படை உணர்வு, அதுக்குள்ள சில காரியங்கள் தெரியுது, இந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள், எனக்கு இந்த ஆள் மேலே ரொம்ப இஷ்டம், இந்த ஆள் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் வந்தாலே என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, அவர் வந்தால் ரொம்ப நல்லது செய்வார் அப்படிங்கிறத அந்த நாய் கூட வழங்குது பாருங்கள். அதே அனிமல் இன்ஸ்டிங்ஸ் ஹியூமன்குள்ளேயும் இருக்குது. அப்போ நம்ம அப்படி தான், ஒரு ஆளை பிடிக்குதுங்கிறோம், எப்படி பிடிக்குது எப்படி விரும்புகிறோம், பார்த்தா நல்லா இருக்காரு, நம்ம ஊரில் சொல்லுவாங்க மூக்கு மொழி நல்லா இருக்குது, சில சொல்லுவாங்க ரோமன் நோஸ், யூரோப்பியன் நோஸ் மாதிரி இருக்குதுங்க, நல்லா கூர்மையான மூக்கு, அழகான முகம், நிறம், எதையா ஒன்று சொல்கிறோம், நல்ல ஹைட்டுங்க, நல்ல பர்சனாலிட்டிங்க, நல்லா ஜோராக நடப்பாருங்க, இதாக ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஏதோ நமக்கு பிடிக்குது. வெளியே பார்க்குற என்னென்னா ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளி தோற்றம், வெளியில் பார்க்குறது எல்லாம் சூப்பர்ஃபிஷியல், மேலோட்டமான காரியங்கள். ஒரு நாய் எடுத்துங்க, ஒரு மிருகம் அது, அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள் விளங்காது, அதுக்கு ஆழமான காரியங்கள் ஒன்று அதுக்கு விளங்காது, வெளியில் இருக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் செய்கிற காரியங்களை வச்சு தான் புரிந்துக்கிறது. அது மாதிரி மனுஷர்களும் அந்த லெவலில் ஆப்ரேட் பண்ணலாம், அது ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, அதை தாண்டி போகணும் நம்ம. அது என்ன, மனுஷரை மேலோட்டமாக பார்க்குறோம், மேலோட்டமாக சில காரியங்களை விரும்புகிறோம், அதனால் அவரை பிடிக்குது, அவங்கள பிடிக்குது, அவங்க என்ன நமக்கு உள்ள ஒரு இது இருக்குது, விருப்பம் இருக்கிறது, அதுதான் லைக் என்று சொல்லுகிறோம். அது வந்து எல்லாம் சரீரத்துக்கு அடுத்தது, அல்லது எல்லாம் வெளி தோற்றத்துக்கு அடுத்தது, உள்ளே ஆழமாக போகிறதே கிடையாது, ஒரு மிருகத்தன்மை மாதிரி அது நமக்குள்ளேயும் இருக்குது. அந்த அளவு ரொம்ப பேசிக் லெவலில் அறிவு வேலை செய்யுது, ரொம்ப ஆழமான அறிவு கிடையாது. இதுதான் லைக் லைக்னா விரும்புகிறது. நல்லா யோசித்து பாருங்கள், இப்படி தான் வாழணும் கர்த்தர் நம்மளை உண்டாக்கியிருக்காரா? லைக் பண்ணுறது நல்லது, லைக் பண்ணுறது ஒன்றும் கெட்டது கிடையாது, எல்லாருமே லைக் பண்ணுறோம் சில காரியங்களில், நல்லது தான், ஆனால் நம்ம அதை விட ஆழமாக போக வேண்டியது. அப்போ லவ்னா என்ன, அன்பு கூறுகிறதுனா என்ன, அது எப்படி வித்தியாசமானது? அன்பை பற்றி பேச எடுத்தாலே கடவுளை கொண்டு வரணும். ஏன்னா கடவுளை பற்றி பேசாமல் அன்பை வழங்கிக் கொள்ளவே முடியாது, ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 John 4:8 எடுத்தவனையால் தான் ஆரம்பித்தேன் நான் சீரீஸே. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பை பற்றி பேசும்போது வேறு எதையோ புக்கு நாவலை பற்றி பேச முடியாது. இந்த லவ் ஸ்டோரியை வாசித்திருக்கிறீங்களா, இதை வாசித்திருக்கீங்களா, அப்படி பேச முடியாது. அன்பை பற்றி பேசினாலே கடவுளை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் தான் அன்பின் உருவமாக இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார். உலகம் என்ன பண்ணிடுச்சு, இந்த அன்புன்ற வார்த்தையை போட்டு ரொம்ப குழப்பி வச்சிருச்சு, எல்லாத்துக்கும் இந்த அன்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ யங் பீப்புளெலாம் பாருங்கள், ரொம்ப ஆங்கிலம் தானே பயன்படுத்துகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐ லவ் பீட்சா அப்படின்றான், பீட்சாவே அன்பு கூறுறான். இந்த லவ்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் ரொம்ப விசேஷமாக, இங்கிலீஷில் பார்த்திங்க பீட்சானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தமிழில் ரொம்ப கரெக்டாக சொல்கிறோம் நம்ம, இந்த இங்கிலீஷ் போனாலே கெட்டு போயிடுதெல்லாம். என்ன அதுன்னா, ஐ லவ், அந்த லவ்ன்ற வார்த்தை எல்லாத்துக்கும் அடிச்சு தள்ளிடுறான், ஐ லவ் பீட்சா, ஐ லவ் கேட்ஸ், ஐ லவ் மை டாக் அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன, ஐ லவ் மை ஒய்ஃப்ன்றான். அப்போ என்னையாது, பீட்சாவும் கேட்டும் டாகும்
அப்புறம் ஒய்ஃபு எல்லாம் ஒன்றா, எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டா? எப்படி கேட்டை நேசிக்கிறோமோ, எப்படி பூனைகளை நேசிக்கிறோமோ, எப்படி நாயை நேசிக்கிறோமோ, எப்படி பீட்சாவை விரும்புகிறோமோ, அது போல் மனைவியை விரும்புகிறோமா? இவ்வளோதானா? கிடையாது, பெரிய வித்தியாசம் இருக்குது. மனைவியை நேசிக்கிறதுன்றது வேறு, பீட்சாவை விரும்புறதுன்ற வேறு, நம்ம பூனைகள் மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது அது வேறு. ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போன பாருங்கள், 20-30 பூனை வச்சுருக்காரு. பயந்து போயிட்டேன் நான் பார்த்துட்டு, அவ்வளோ பூனை, ஒரு மெத்த முழுக வச்சுருக்காரு பூனை. பூனை மேலே அவ்வளோ விருப்பம், பூனைனா உயிர் அவருக்கு. சில நாயை விரும்புகிறாங்க, அது விருப்பம், ஓகே. பட் அன்பு கூறுறதுன்றது டோட்டலாக வேறு. இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுறதுனால இங்கிலீஷ்லலாம் ஒரே குழம்பி போயிருக்கிறாங்க எல்லாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுவும் அன்பு தான், இதுவும் அன்பு தான். பீட்சாவையும் அன்பு கூறுறோம், நாயும் அன்பு கூறுறோம், பூனையும் அன்பு கூறுறோம், மனைவியும் அன்பு கூறுறோம், பிள்ளையும் அன்பு கூறுறோம், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. அது தவறு. அன்புங்கிறது வேறு. கடவுளை வச்சு தான் அதுக்கு இலக்கணம் வகுக்க வேண்டியதாக இருக்குது. கடவுளை வச்சு தான் சொல்ல முடியும் அன்புன்னா என்னன்னு. கடவுளுடைய செயல்களை வச்சு தான் அன்பை எடை போட முடியும். அதனால தான் அந்த முதல் சீரீஸை எடுத்தேன், தேவ அன்பை பற்றி. அப்போ அன்புனா என்ன, கடவுளை எப்படி பார்க்குறோம் அன்பை? அன்புங்கிறது ரொம்ப ஆழமான அறிவை சார்ந்தது, மேலோட்டமான அறிவை அல்ல, மிருகத்தனமான அறிவை அல்ல, ஆழமான அறிவை சார்ந்தது அன்புங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோம், ஏன் அது ஆழமான அறிவை சார்ந்ததுன்றோம்? இந்த மிருகத்தனமான இந்த மேலோட்டமான அந்த அறிவு கிடையாது, ஆழமான அறிவுன்னு ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னு சொன்னால், தேவனுடைய அன்பை பாருங்கள், ஒரு பாவியை பார்க்குறாரு, அந்த பாவிக்கிட்ட அக்கிரமம் தான் இருக்குது, அநியாயம் தான் இருக்குது, அசிங்கம் தான் இருக்குது, அருவறுக்கக்கூடிய காரியங்கள் தான் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது அந்த பாவியை நேசிக்கிறார்ன்றது. எப்படி அவனை நேசிக்க முடியும்? அவனை அன்பு கூறுறார்ன்றது. தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படி அவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே? இந்த லைக்குங்கிறது பார்க்கறத பொறுத்து தானே இருக்குது, வெளி தோற்றத்தை வச்சு தானே இருக்குது. கொஞ்சம் தடியாக இருந்தால் பிடிக்காது, ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் பிடிக்காது, வெளி தோற்றம் தான் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அப்போ தேவன் எப்படி அன்பு கூறுறாரு? வெளி தோற்றம் நல்லா இல்லையே, அவனை பார்த்தா பாவியாக இருக்கிறான், அவனுடைய செயல்கள்லாம் மோசமாக இருக்குது, அக்கிரமம் செய்கிறான், அநியாயம் பண்ணுறான், மோசமான ஆளாக இருக்கிறான். எப்படி தேவன் அவனை அன்பு கூறுறாரு? நான் சொல்கிறேன், ஏன் அவனை அன்பு கூற முடியுது தேவனால்? ஏன்னு சொன்னால், அவர் அவனை பார்க்கும்போது வெறும் மேலோட்டமாக பார்க்கறதில்ல, அவனுக்கு உள்ள அவரால் பார்க்க முடியுது. அவனுக்கு உள்ளே இருக்கிற எண்ணங்கள்லாம் தீயவைகள், பொல்லாதவைகளாக இருந்தால் கூட அவனுக்கு உள்ளே இருக்கிற தாலந்துகள், வரங்கள், அவனுக்கு உள்ள கடவுள் வச்சிருக்கிற ஆற்றல்கள், பொட்டென்ஷியல், புதைந்து கிடக்கிற ஆற்றல்கள் எல்லாம் கடவுளுக்கு புரியுது. நல்லா கவனிக்கிறீங்களா? உள்ளே புதைஞ்சு மறைஞ்சு கிடக்குது பாருங்கள், அதை நம்மளால் பார்க்க முடியல, ஆனால் அவருக்கு புரியுது. இது எப்படின்னா, ஒருத்தனை பார்க்குறோம், இப்போ இந்த இந்த மழை வந்தோடனே நல்லா சொல்லலாம், இதை உடம்பெல்லாம் சாக்கடை, தண்ணியில் நிறைஞ்சிருக்குது, நாற்றம் எடுக்குது, இதில் போய் வந்திருக்கிறான்னு வைங்க, நாற்றமாக இருக்குது, சாக்கடையாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனை பார்த்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தூர வேலைக்கு இப்படி வராதப்பா, அப்படி போகணும் இல்லையா? கத்தர் அவனை அன்பு கூறுறான். பாவி அப்படி தான், அவனுக்கு மேலே அசிங்கம்தான் இருக்குது, அக்கிரமந்தான் இருக்குது. கத்தர் பாவத்தை கூட நோக்கி பார்க்க முடியாதவர் அவர், ஆனால் அவனை அன்பு கூறுறாரு. ஏன் அவனை அன்பு கூறுறாரு? ஏன்னா, நம்ம ஒரு சாக்கடையில் கிடந்தவனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து சிலர் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் அறிவு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இவனை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி, நல்ல ஒரு சோப்பு வாங்கி, நல்ல சுத்தமான தண்ணியை வச்சு, நல்ல குளிப்பாட்டி சோப்பை போட்டு தேய்ச்சி, தலையை வாரி விட்டு, புது சட்டையை வாங்கி கொடுத்து, ஜோரை ட்ரெஸ் பண்ணி, நல்ல பள்ளி கொடுத்து காமிச்சு, நல்லா படிக்க வச்சு, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தா இவன் என்ன மாதிரி வருவான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? அப்படி பார்த்தா நம்ம அவனை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவன் சாக்கடையில் இருக்கிறான்ன்றது நமக்கு பரிதபிக்கக்கூடிய ஒரு காரியம் ஆகிடுது. அவனை வெறுக்கிறதுக்கு பதிலாக அவனை பற்றி பரிதாபப்பட ஆரம்பிக்கிறோம், அவனுக்கு எதாவது செய்யலாமான்றதை பார்த்துடுறோம்.
அப்படிதான் கடவுள் நம்மளை பார்க்குறாரு. பாருங்க, மனுஷனை பார்க்கும்போது நாம் என்ன பண்ணோம், அவன் அக்கிரமக்காரங்க, அவன் அநியாயகாரம், அவன் ஒழுஞ்சானம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவனுடைய வெளி தோற்றம் நம்மளுக்கு பிடிக்கல, வெறுக்கிறோம், அருவறுப்பாக இருக்குது அது அவருக்கு நமக்கு. அவர் எப்படி பார்க்குறாரு, அவனை பார்க்கும்போது அவர் உண்டாக்குற மனுஷன் அவன், இன்றைக்கி வழி தப்பி போயிருக்கிறான், அக்கிரமம் பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொல்லாதவனாக இருக்கிறான், அவனுடைய உள்ளமும் மனமும் செய்கையும் பொல்லாததாக இருக்குது. ஆனால் கடவுள் அவனை அப்படி உண்டாக்கலையே, அவனை நல்லா சுத்தம் பண்ணி சோப் போட்டு கழுவி நல்லா தலையை வாரி விட்டு புது சட்டையை போட்டு நல்லா கொஞ்சம் போதனையில் கொடுத்து மனதை புதிதாக்கி அவனை ஆளை புதிதாக்கி புதிய சுவாபத்தை வச்சு ஆவி அவனுக்குள்ளே ஊற்றி எல்லாம் பண்ணால் அவன் எப்படி வருவான் அப்படின்றத கர்த்தர் பார்க்குறாரு. அப்படி பார்த்து தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்ம பெரிய யோகியர்கள்னு சொல்லி இப்போ நம்மளை வந்து பார்த்தோம், ஆஹா இது நல்ல கேண்டிடேட் போல இருக்குது, இது ரொம்ப பிரமாதமாக அப்படி சொல்ல நினைக்கல. அவர் வெளியெல்லாம் மோசமாக இருந்தது, ஆனால் அவர் பார்க்குற விதமே வேறு. அதுதான் நான் சொல்கிறேன், ஆழமான தெளிவான ஞானமுள்ள அறிவுள்ள பார்வை. அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறார், ஆழமாக பார்க்குறார், புரிந்து கொள்ளுகிறார், அறிந்து கொள்ளி வச்சிருக்கிறார், புரிஞ்சு வச்சிருக்கிறார், தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறார், விவேகத்தை பயன்படுத்துகிறார், ஆழமாக சிந்திக்கிறார், அவனை பற்றி ஆழமாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அன்பு என்கிறது எப்படி சொல்லலாம், அன்பு, லவ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட். அன்பு அறிவுபூர்வமானது, ரொம்ப சிறந்த அறிவு அதுக்கு தேவை. உண்மையாக கடவுளை மாதிரி அன்பு கூறணும்னா சும்மா மேலோட்டமாக பார்த்து மேப்பூச்சா திங்க் பண்ணுறவங்களுக்கு அது போத அவர்களால் அன்பு கூற முடியாது. ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள், வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்றாங்க. பாருங்கள், ஒரு வட்டத்துக்குள்ளேயே குட்டைக்குள்ளே ஊர்ன மட்டை மாதிரி அப்படி அதே அப்படி கிடையாது, ரொம்ப வேறு மாதிரி திங்கிங், வேறு மாதிரி கெப்பாசிட்டி. உண்மை என்னென்னா கடவுள் மட்டும் அப்படி திங்க் பண்ணக்கூடியவர் அல்ல, நாமும் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாமும் அப்படி திங்க் பண்ண முடியும், நாமும் அப்படி திங்க் பண்ணால் நாமும் அப்படி அன்பு கூற முடியும் இல்லைங்களா. அப்போ விருப்பம் எப்படி உண்டாகிறது, வெளித்தோற்றம், வெளியில் பார்க்குற அழகு, வெளியில் பார்க்குற நல் ஏதோ நமக்கு பிடிக்குது, விருப்பமாக இருக்குது, அன்பு கூற அது விரும்புகிறோம். அன்புனா என்ன, அன்பு வெளியே வெளியே தாண்டி, ஆக்சுவலாக அன்புனா வெளியில் பார்க்குறத தாண்டி உள்ளே ஏதோ நல்லதை பார்க்குது, ஒரு பாசிபிலிட்டியை பார்க்குது, ஒரு சாத்தியக்கூறை பார்க்குறது. இப்படியெல்லாம் இப்போ பார்த்தா ஒன்றும் தெரியல, உள்ளே ஒன்றும் இல்லை, ஆனால் இப்படி ஆக்க முடியும்னு தெரியுது, அந்த அளவுக்கு யோசிக்க முடியுது. ஹலோ, மனுஷனுடைய மைண்டை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, கடவுள் எப்படி உண்டாக்கிட்டு பாருங்கள், மனுஷனுடைய மைண்டை தகவல்களை சேகரிக்கிறது மைண்டுக்கு முடியும், அது ஒரு ஆற்றல், டு கேதர் இன்ஃபர்மேஷன், தகவலை சேகரிக்கிறது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னவா, தகவலில் அலசி ஆராயிறது, அனலைஸ் பண்ணுறது, அதுக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு. தகவலில் சேகரிக்கிறோம், அலசி ஆராயிறோம். மூணாவது ஆற்றல் ரொம்ப பிரமாதமான ஆற்றல், அதை வைத்து அதை எப்படி பயன்படுத்தி காரியங்களை மாற்றி அமைக்கலாம், ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்கலாம்ன்றதையும் நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் பாருங்கள், தந்திர மண்டலம் வரைக்கும் போயிட்டு வர்றான், இன்னும் மீதி கிரகங்களுக்கெல்லாம் கூட போயிட்டு வருவாங்க, எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செய்ய முடியும் எல்லாம். ஏன்னு சொன்னால் மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கடவுள் கொடுத்துருக்குறாரு. நம் மனுஷன் வந்து தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், வெறும் தகவலில் சேகரிக்க மைண்டில். சில நேரத்தில் படிக்கூடத்தில் போனால் என்ன பண்ணிடுறாங்க, வெறும் மக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இந்த லைன்லேருந்து வரைக்கும் நம்ம ஊர் என்ன பண்ணுறது, சில நேரத்தில் அந்த லைனில் ஆரம்பிச்சு இந்த லைனில் இருக்கும் ஒரு வார்த்தை விடாமல் தப்பாமல் சொல்லுவான், அப்படியே அதில் என்ன எழுதிருக்குன்னு மட்டும் தெரியாது, ஆனால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக சொல்லிவிடுவான், திங்க் பண்ண தெரியாது. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நம்ம கொடுக்குறது இல்லை பாருங்கள், வெறும் மக் அடிச்சிருன்றோம், மக் அடித்தா தொலைஞ்சது அவ்வளோதான், அதோட அதுக்கு மேலே போக முடியாது. பாருங்கள், கடவுள் என்ன கொடுத்துருக்காரு, இந்த தகவலை சேகரித்து அப்படியே மனப்பாடம் பண்ணி மைண்டில் வைக்க முடியும், அது ஒரு அடிப்படை, அது ரொம்ப பேசிக் தான். அதுக்கப்புறம் அதை அலசி ஆராய முடியும், அதை போட்டு ஒரு பசில் மாதிரி, பசில் பார்த்துருக்கீங்க இல்லையா, பல பீசஸ் இருக்கும், அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு படத்தை உண்டாகணும், அது மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதுக்கப்புறம்
ஆராய்ஞ்சிட்டு இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் வாழ்க்கையை மாற்றலாம், எனக்கும் மற்றவர்களுக்கும் இது எப்படியெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும், எதிர்காலத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம், இப்படியெல்லாம் யோசித்ததுனால தான் இன்றைக்கி செல்ஃபோனை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். ஹலோ, நான் படிக்கிற காலத்தில் ஸ்டார் வார்ஸ்னு ஒரு அமெரிக்கன் டிவி ஷோ ஒன்று போடுவாங்க பாருங்கள், ஈவினிங்கில் வரும், தினந்தோறும், ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் சிலவனுங்க சின்ன ஃபோனை வச்சுட்டு இப்படியே பேசிகிட்டு இருப்பானுங்க, ஒயர் வேறு ஒன்றும் இருக்காது. அப்போல்லாம் ஒயர் இல்லாத ஃபோனை அவனும் பார்த்ததில்லை பாருங்கள். நான் பார்த்தோன்னு யோசிச்சிருக்கேன், இதெல்லாம் நான் அநியாயமாக இருக்குது, சும்மா இஷ்டத்துக்கு காமிக்கிறானுங்க, இந்த ஃபோன் வேலை செய்யுமா, இப்படிலாம் ஒரு ஃபோன் வருமா, வேலை செய்ய திருண்டு இருக்கும் ஃபோனு, அதை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பான், அந்த கிரகத்துலேருந்து இந்த கிரகத்துக்கு பேசிகிட்டு இருப்பான், அதுவும் எங்கேயோ ஸ்பேஸில் பறந்துக்கிட்டு. நான் யோசித்ததுண்டு, இதெல்லாம் வேலைக்காகுமா, இப்படிலாம் நடக்குமான்னு. கடைசியில் பார்த்தா அதை விட பிரமாதமெல்லாம் வந்துட்டுருக்குது, இங்கே இருந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம், அங்கேருந்து யார் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ தெரியல, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏன்னா மனுஷனுடைய அறிவு ஆற்றல் அப்படி கொடுத்துருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், நம்ம கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்கிறார். அப்போ நாம் மற்ற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க இன்னொரு சகோதரனையோ சகோதரியோ மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், அவர்கள் என்னவா இருக்க முடியும், அவர்களுக்குள்ள தேவ ஆவியானவர் கிரியை செய்து, கடவுளுடைய வார்த்தை கிரியை செய்து, அவர் வார்த்தையினால் சுத்தமாகி அவர்கள் புதுசாக உருவெடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் மாற்றப்பட்டு உள்ள ஒரு பெரிய வேலை நடந்து மாற்றி அமைக்கப்படும் போது நாளைக்கு அவர்கள் எப்படி வருவார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட அறிவை பயன்படுத்தினாதான் அன்பு கூற முடியுமோ ஒழிய, வெறும் அனிமல் இன்ஸ்டிக்ட் வச்சு அன்பு கூற முடியாது, வெறும் மிருகத்தனமான ஒரு அறிவை வச்சு அன்பு கூற முடியாது. அன்பு கூறுறதுக்கு, உண்மையாகவே அன்பு கூறுறதுனா கடவுளை பார்த்தா தான் அன்பு நான் என்ன விளங்கு என்னன்னு விளங்குது. அது மட்டும் இல்லாமல் கடவுளை மாதிரி இருக்கிறவங்க கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்பு யாருக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையாக அன்பு கூற முடியும். ஏன்னா அவர்கள் தான் அவ்வளவு ஆழமாக விவரமாக தெளிவாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு சிந்திக்க முடியும் இன்னொருவரை பற்றி. அப்போ அப்படிப்பட்ட ஆள் அன்பு கூற முடியும் பாருங்கள். அப்போ கர்த்தர் எப்படி அன்பு கூறுறாரு, வெளி தோற்றம் இல்லை, லைக் அல்ல, அவர் வந்து அன்பு கூறுறார், விரும்புறதில்லை, அவர் அன்பு கூற, அவர் லைக் பண்ணுறதில்லை, அவர் லவ் பண்ணுறாரு, அன்பு கூறுறாரு, லைக்கை தாண்டி போயிடுறாரு, அவர் உண்மையான அன்புக்குள்ளே போயிடுறாரு. அன்புக்குள்ளே போகணுன்னா எதை தாண்டி போகணும், இந்த வெளியில் பார்க்குற இந்த இடையூறுகள், அசிங்கங்கள், நமக்கு பிடிக்காத காரியங்கள், அதையெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பாருங்க, அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி இதெல்லாம் சிறுசாக்கி நாளைக்கு என்னவா இவன் வர முடியுங்கிறத பெருசாக்கக்கூடிய மனம் இருக்குது பாருங்க, அப்படிப்பட்ட ஆள் மட்டும்தான் அன்பு கூற முடியும். ஹலோ, இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இதுதான் அன்பினுடைய டெஃபினிஷன். கடவுள் அப்படி இல்லைன்னா பாவி அன்பு கூர்ந்திருக்கவே முடியாது. ஏன்னா பாவியில் இப்போ நம்மளை மாதிரி அவர் பார்த்தாருன்னு வைங்க, ஐயோ அவனை மோசமானவங்க நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் நம்ம போகிறோம். அப்போ அவர் நம்மளை மாதிரி அவர் பார்த்துருந்தாருன்னா நம்மளெல்லாம் ஒழிச்சு கேட்டிருப்பார், என்றைக்கோ இவனெல்லாம் இருக்கவே கூடாது, ஒழிஞ்சு போகணும் அப்படின்னு. நம்மளை மாதிரி பார்க்கல அவர், அவர் வேறு மாதிரி பார்க்குறார், ஆழமாய் சிந்திக்கிறார், அறிவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார், ரொம்ப திறமை அவருக்கு, அலசி ஆராயிறாரு, ஆழமாக பார்க்குறாரு, என்னவா இவனை மாற்ற முடியுன்றதை பார்க்குறாரு, என்னவா ஆவாமல் அப்படி ஆனானா எப்படி இருப்பான்றதை பார்க்குறாரு. பார்த்து அதன் நிமித்தம் நம்ம மேலே பரிதாபப்பட்டு, அப்போ இவனை ரட்சிக்கணும்னா நாம் போய் என் ஜீவனே கொடுத்தா கூட சரி, இவனை ரட்சித்தால் அது தகும், ஏன்னா அவன் மட்டும் நல்லா ஆயிட்டா உருப்பிடுவான், நல்லா இருப்பான்றது அவருக்கு புரியுது. அப்படி தான் அன்பு கூறுறார் கர்த்தர். அதாவது மேற்பூச்சாக இருக்கிற காரியங்களுக்கும் உள்ளே இருக்கிற ஆழமான ஆற்றல்கள் மறைந்து புதைந்து கிடக்கிற காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அவர். விளங்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் அர்த்தம் சொல்லலாம். அன்பை விளக்கிட்டேன் நான். அன்புனா என்னென்ன, லைக்குனா என்னன்னு சொன்னேன், அது வெறும் மேற்பூச்சாக பார்த்து பார்க்குறதில் சிலது பிடிக்கிறதுனால அதை விரும்புகிறோம் நம்ம. அன்புனா என்ன, மேற்பூச்சா பார்க்குறது இல்லை, ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்து கடவுளுடைய அறிவு மாதிரி அறிவு வேலை செய்து ரொம்ப ஆழமாக அலசி ஆராய்ஞ்சு
எதிர்காலத்தெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் பண்ணான் இப்படியெல்லாம் மாறினான் எப்படி வருவான் நாளைக்குன்றதை பார்த்து அது நிமித்தமாக அன்பு கூறுறது, அது நிமித்தமாக பரிதாபப்படுறது, அவனுக்கு எதாவது செய்கிறத தான் அன்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். இதை நான் இப்போ சொன்னது உண்மையாக இருக்குமானால், நான் இப்போ லைக்கை பற்றி சொன்னேன் இல்லையா, விருப்பத்தை பற்றி சொன்னேன், அன்பு குறித்தும் சொன்னேன், இது உண்மையாக இருக்குமானால், லைக்குனா வெறும் மேற்பூச்சாக பார்க்குறது, லவ்னா ரொம்ப ஆழமாக நாளைக்கு எப்படி இருக்க முடியுன்றதை பார்க்குறது, இதுதான் உண்மை என்று சொன்னால், அப்போ நான் சொல்லுகிறேன், நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை கூட நமக்கு பார்க்கறதுக்கு அருவறுப்பாக அல்லது பிடிக்காத நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிற மோசமான ஆளை கூட நாம் அன்பு கூற முடியும். ஹலோ, நான் சொன்னது இப்போ சொன்னது உண்மையாக இருக்குமானால், நமக்கு பிடிக்காத இருக்கிற ஆளை கூட நம்மால் அன்பு கூற முடியும். ஏன்னா நம்மளும் கடவுளை மாதிரி தான், எப்படி பார்க்குறோம், மேலாட்டமாக இருக்கிற காரியங்களை பார்க்கறது இல்லை. இவனை மட்டும் கொஞ்சம் நல்ல அறிவு புகட்டி இவனுக்கு வசனத்தை போதிச்சு இன்னொரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் கொஞ்சம் நல்ல வழியில் நடத்தி கடவுள் இவனுக்கு உள்ள வேலை செஞ்சாருன்னா இவன் உள்ளத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா இவன் எப்படி இருப்பாங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அது நம்முடைய தரிசனமாகி விடுகிறது. அதுக்கு ஒரு விஷன் வேணும், ஒரு விஷன் வேணும். பாருங்கள், ஒரு பட்டணத்தை உருவாக்குறதுக்கு ஒரு விஷன் வேணும். எப்படிப்பட்ட ரோடுகளை போடுறது, எப்படிப்பட்ட கட்டடங்களை உருவாக்குறது, எப்படிப்பட்ட ஃபெசிலிட்டிஸை உண்டாக்குறது, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் அப்படி உண்டு, அதுக்கு ஒரு விஷன் வேணும். ஒரு வியாபாரத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு விஷன் வேணும். ஒரு குடும்பத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு விஷன் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு விஷன் வேணும். விஷன்னா என்ன, ஒரு காரியம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அதை பார்க்கக்கூடிய ஒரு திறமை, கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திறமை, இப்படியெல்லாம் உருவாக்க முடியும், இப்படி இருக்க முடியுன்ற பார்க்கக்கூடிய திறமை, அதுதான் அந்த திறமையை தான் நான் சொல்கிறேன் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். கடவுளுக்கு இருக்கிற திறமை அது. நான் என்னவா இருக்க முடியும்னு என் தாயின் கற்பத்தில் நான் உருவாகும் முன்னாடியே கத்திரன்னு பார்த்துட்டார். நீங்கள் என்னவா இருக்க முடியும்னு தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகும் போதே கத்தர் பார்த்துட்டாரு. அதனால தான் அவங்களை அன்பு கூர்ந்தார். எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ தப்பான வழிகளில் போயிருக்கிறோம், அன்பு கூறப்படத்தக்கவர்களே அல்ல என்கிற விதத்தில் வாழ்ந்துருக்கிறோம், இருந்தாலும் நம்மளை விடாமல் அன்பு கூர்ந்து நம்மளை நேசித்து நம்மளை ரட்சித்திருக்கிறார் இல்லைங்களா. ஏன் அப்படி பண்ணார், ஏன்னா அவருடைய விஷன் அப்படி, அவருடைய விஷன் எப்படி அப்படி. இந்த விஷன் இருக்கவங்க தான் பாருங்கள் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அவங்கள பாருங்கள், ஒரு பாலடைஞ்சு ஒரு நிலத்தை கொண்டு போய் காமிங்க, அவன் சொல்லுவான் இதுதான் வேணான்னுக்குன்னு. ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ இந்த சாக்கடையை போய் வாங்க போகிறீங்க, இது என்னங்க சொத சொதன் இருக்குது, எப்படியோ இருக்குது அப்படின்னு. அவன் அவன் வேறு விதமாக யோசிப்பான், அவன் உள்ள மைண்டு வேலை செய்யுது, கம்ப்யூட்டர். அவன் ஏற்கனவே படம் பார்த்துட்டான், அதில் 30 அடிக்கு மாடி கேட்டுற மாதிரி வேறு லெவலில் பார்த்துட்டான், சுற்றி ரோடெல்லாம் வர்ற மாதிரி, மேலே பிளேன்லாம் பறக்கிற மாதிரி, ஊரே அதை சுற்றி இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டதுனால அந்த சாக்கடையை அவன் வாங்குறான் பாருங்கள். ஏன்னா அந்த சாக்கடையை பெரிய பரலோகம் மாதிரி ஆக்கி காட்ட முடியுன்றது அவனுக்கு நம்பிக்கை. அதனால தான் அவன் பெரிய ஆளாகிறான் இல்லைங்களா. வேத வசனம் சொல்லுது, கத்தர் ஒரு பெரிய வியாபாரி மாதிரி அங்கேருந்து வந்தாரான், வந்து மனு குலத்தை பார்த்து தனக்கு உள்ளதையெல்லாம் விற்று இந்த முத்தை வாங்கலான்னு வாங்கினாராம். இதை பார்த்து எல்லாம் சொல்லிட்டான், இது ஒன்றுத்துக்கும் உதவாத லாயக்கே இல்லை, இதை வாங்கி என்ன பண்ண போகிறீர், இது எல்லாத்தையும் நரகத்துக்கு அமிச்சா தகும், மோசமான ஆளுங்க, பொல்லாதவனுங்க. கடவுள் குமாரன் அனுப்புகிறாரு, அவரே சிலுவையில் அறிஞ்சாங்க, எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அறையும் கத்துனாங்க, பரபாசை விடுதலை செய்யும் பிற சிறுவையில், அவ்வளோ மோசமான ஆளுங்க, இவங்களை அனுப்ப வேணாமா நரகத்துக்கு அவர் சொல்கிறார், இல்லை 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 வேறு பிளான் வச்சுருக்கிறேன், இவ்வளோ அன்பு கூறுறேன், இவங்களுக்காக தான் சாகிறேன் நான், செத்தாவது இவனை மீட்கணும், ஏன்னா இவன் வேஸ்ட்டாக போகக்கூடாது, இவனுக்குள்ளே அவ்வளோ புதஞ்சு கிடக்குது, இவ்வளோ நல்ல காரியங்கள் கிடக்குது, ஆகவே தான் நான் அன்பு கூறுகிறேன், அதை நான் பார்க்குறேன், ஒரு தரிசனமாக வச்சுருக்கிறேன்னு பார்த்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளவு மலையிலையும் இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம் இந்த சபைக்குள்ள, இத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. உலகம் முழுக்க கோடான கோடி மக்கள் இன்றைக்கு சபைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாக. இன்றைக்கு கதைகளை கேட்டு பாருங்க, ஸ்டோரிஸை, எப்படிப்பட்டவர்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னு எனக்கே வந்திருக்குது. எல்லா ஜெயிலிருந்தும் வருது கொலகாரங்க, அவங்கெல்லாம் நம் ப்ரோக்ராமை கேட்டுட்டு ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு எழுதுகிறாங்க.
நான் இயேசுவை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கேன், என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, என் ஜீவி மாற்றப்பட்டிருக்குன்னு எழுதுகிறாங்க. எப்படிப்பட்ட பாருங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பான வழியில் போய் தவறான காரியங்களை செஞ்சு கொலை செய்கிறத யார் ஏற்றுக்குவா பாருங்கள், பெரிய தவறு, பெரிய தவறு. எவ்வளோ பேருக்கு அதனால் பிரச்சனை, ஒரு உயிரை வாங்கியிருக்கிறான். ஆனால் கடவுள் அவனை நேசிக்கிறார், நாம் அவனை நேசிக்க முடியல. ஏன்னா அவனை வந்து கொலகாரனை தான் பார்க்குறோம், பொல்லாதவன், அவனை பக்கத்தில் விடாத, வந்தாலே கட்டுறோம், ஊரே கட்டுறோம், தூக்கி ஒழிச்சு கட்டவன் அப்படின்றோம். கர்த்தர் அவனை நேசிக்கிறார், ஏன்னா கர்த்தர் அவனை மாற்றக்கூடியவர், அவன் எப்படி இருப்பாங்கிறத பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அவர். நான் சொல்லுகிறேன், நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே அன்பு கூற முடியாத வெளி தோற்றத்தில் பார்த்தா நமக்கு விரும்பாத விரும்பத்தகாத ஆளுகள் எல்லாம் நாம் அன்பு கூற முடியும், அதுதான் உண்மை. விரும்ப முடியாத ஆளை எப்படி நாம் அன்பு கூற முடியும்? ஏன்னா அன்புக்கும் விருப்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் விரும்ப முடியாத ஆளை கூட நாம் அன்பு கூற முடியும். ஒரு ஆளை நான் விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அவரை நான் அன்பு கூற முடியும். விரும்பாத ஆளை நான் எப்படி அன்பு கூறுறது? எனக்கு விருப்பம் இல்லை, அந்த ஆள் செய்கிறது பிடிக்கல, அந்த ஆளுடைய பழக்க வழக்கங்கள் பிடிக்கல, தோற்றம் பிடிக்கல, மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிறோம் இல்லையா? எப்படி அன்பு கூறுறது அந்த ஆளை? அப்படிப்பட்ட ஆளை எப்படி அன்பு கூறுறது? வேதம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஆளுக்காக கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஆளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஆளுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அந்த ஆளை நல்ல வழியில் நடத்துறதுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க, உதவி கூட செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் என்று சொன்னால், இந்த கர்த்தர் பார்க்குற விதத்தில் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதான் வேதம் வந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் விருப்பமாயிருங்கள்னு சொல்லலை, ஒருத்தர் ஒருத்தர் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை. லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா ரொம்ப கஷ்டம், லைக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி லைக் பண்ணுறது? சில ஆளுங்களை பாருங்கள், லைக் பண்ணணும்னு இறங்குனீங்கன்னா லைக் பண்ணவே முடியாது. சில ஆளுகளை லைக் பண்ணக்கூடிய ஆளுகளோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகிடும் கொஞ்ச நாளைக்கு பிறகு. ஏன்னா ஒரு மாதிரி பார்த்து லைக் பண்ணுறீங்க, அப்புறம் 4 வருஷம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கிறாங்க. 4 வருஷம் பொறுத்து பார்த்தா லைக் பண்ணப்போ வேறு மாதிரி இருந்தாங்க. ஹலோ, லைக் பண்ணப்போ பார்த்து தானே லைக் பண்ணீங்க, பார்த்தணும் ஆஹா அப்படின்னு போய் லைக் பண்ணீங்க. இப்போ வந்து ஓஹோன்னு ஆகிடுது, ஏன்னா 5-6 வருஷம் ஆயிடுச்சு, ஆள் தோற்றம் வேறு மாதிரி ஆயிடுச்சு, உருவம் மாறிடுச்சு. இருக்கீங்களா? ஹலோ, லைக் வேணுமா லவ் வேணுமா? லவ் இருந்தால் என்ன தெரியுமா ஆகும்? எழுபது கிலோ இடம் இருந்த ஆள் ஒருவேளை நாளைக்கு 120 கிலோ ஆயிடலாம் கூட. இருந்தாலும் அந்த 120 கிலோவை பார்க்க மாட்டீங்க. அது 120 கிலோவாக இருந்தான்னா 70 கிலோவாக இருந்தான்னா ஆளை நான் நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன் அப்படிங்கிறத அன்பு கூறுவேன். வெளி தோற்றம் மாறிடலாம். அன்றைக்கி 20 வயசில் ரொம்ப அழகாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி 70 வயசில் அன்னைக்கு அழகாக இருந்தான்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் லைக் லெவலில் இல்லையே, நம்ம லவ் லெவலுக்கு போயிட்டோமே. ஆகவே எத்தனை வயசானான், 100 வயசாகி பல்லெல்லாம் போய் காலெல்லாம் தள்ளாடி கைகாலெல்லாம் தள்ளாடி நடுங்கிற வயசானா கூட அன்பு அன்பு தான். ஏன்னா அது தோற்றத்தில் இல்லை, அது தோற்றத்தில் இல்லை, வேறு லெவலில் அது இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் கர்த்தர் சொல்லலை ஒருவரை ஒருவர் லைக் பண்ணுங்கன்னு, விரும்புங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார்? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். கர்த்தர் அன்பு கூறுறாரு. எப்படி அன்பு கூறுறாரு? வெளி தோற்றம் அவருக்கு பெருசாக தெரியல, பார்க்குறாரு அதை. ஆனால் அதை காட்டிலும் உங்களுடைய ஃப்யூச்சர் அவருக்கு பெருசாக தெரியுது, உங்களுடைய நல்ல எதிர்காலத்தை நல்லா பார்க்குறாரு அவர், உங்களுடைய சாத்தியக்கூறுகளை பார்க்குறாரு, நாளைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை பார்க்குறாரு,
உங்களுடைய ஒளிமயமான ஆசீர்வாதமான காலத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலையில் இருக்கலாம், நீங்களே அதை வெறுக்கலாம், நீங்களே உயிர் வாழ்வதை வெறுக்கலாம், ஆனால் அவர் நீங்கள் உயிர் வாழ்வதை விரும்புகிறார். ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய ஒளிமயமான ஆசீர்வாதமான நல்ல எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார். அவர் பார்க்கிறபடினால அவர் அன்பு கூறுகிறார். நாம் கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி அன்பு கூறுறோம், ஒரு ஆளை பார்க்குறோம், ஆளை பார்க்கும்போது அவரை பார்த்தா நமக்கு இன்றைக்கி பிடிக்கல, ஏன்னா அவருடைய பழக்க வழக்கம் பிடிக்கல, அவர் பேசுகிற விதம் பிடிக்கல, நடந்து கொள்கிற விதம் பிடிக்கல, அவர் எதுவுமே பிடிக்கல, சுவாவம் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. ஆனால் என்ன பண்ணுறோம், அவரை அன்பு கூறுறோம். ஏன் பண்ணுறோம், ஏன் அவரை அன்பு கூறுறோம், ஏன்னா கர்த்தர் அவரை எப்படி மாற்ற முடியும் என்கிறத அறிஞ்சிருக்கிறோம், அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதை பார்க்கக்கூடிய ஆற்றல் வேலை செய்து. அதனால தான் சொல்கிறேன், லைக்குங்கிறது அனிமல் இன்ஸ்டிங்க்ட், மிருகத்தன்மை உடையவர்களே போதும் லைக் பண்ணுறதுக்கு, விரும்புகிறதற்கு. ஒரு மிருகம் லெவலில் இருந்தாலே போதும் அறிவு. லவ் பண்ணுறதுக்கு, அன்பு கூறுவதற்கு மறுபடியும் பிறந்த மனுஷன், தேவாவியினால் அன்பு ஊற்றப்பட்ட மனுஷன், மாற்றப்பட்ட மனுஷன் தேவைப்படுது. மனம் புதிதான ஒரு மனுஷன் அவசியப்படுகிறது அன்பு கூறுறதுக்கு. ஏன்னா அவன் ஆழமாய் சிந்திக்க வேணும், விவரமாய் சிந்திக்க வேணும், தெளிவாய் சிந்திக்க வேணும், ஞானமாய் சிந்திக்க வேணும். அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவனாக இருக்கணும். கர்த்தர் பார்க்குற கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி பண்ணுறதில்லை பாருங்கள். அவங்க வந்து பார்க்குறாங்க, பிடிக்குது பிடிக்கல, அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு. அன்பை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் சினிமாவில் பார்க்குறதெல்லாம் இந்த லைக்கு தான், அது வெறும் லைக்கு. இவங்களை வச்சு சினிமா எடுக்கிறவங்களே இவங்கள லைக் பண்ண மாட்டேன்றாங்க. கொஞ்சம் 10 வருஷம் போச்சுன்னா அவங்களே சொல்கிறாங்க, இது 4-5 வருஷத்துக்கு தான் ஓடுங்க, எனக்கு சின்ன வயசில் தான் அதெல்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் நடிக்க முடியும், அப்போ தான் லைக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யாரும் நம்மளை லைக் பண்ண மாட்டாங்க. சரியாக போச்சு போங்க, இதை வச்சு எப்படி வாழ்நாள் முழுக்க வாழ்கிறது, இது ஒரு லைக்கில் வண்டி ஓடாது. இதுக்கு தான் லவ்வுக்குள்ளே வரணும், லவ்வுக்குள்ளே வரணும்னா ஆண்டவருக்குள்ளே வரணும். ஏன்னா அன்பு அவரிடத்துல தான் இருக்குது, அவரிடத்துல தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும், இதில் தான் திருப்தியே உண்டாக முடியும். அது எப்படி சொல்கிறார் பாருங்கள், 18வது வசனம், என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கூடும். ரெண்டு விதமாக சொல்கிறார் பாருங்கள், நெகட்டிவை சொல்லி பாசிட்டிவை சொல்கிறார். வசனத்தினாலும் வாயினாலும் அல்ல, நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலே, கிரியினாலும் உண்மையினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் வாயளவில் இல்லை, செய்கையில் கொண்டு வாங்க. வெறும் தியரட்டிக்கலாக இருக்காதிங்க, எப்படி இருங்க, ப்ராக்டிக்கலாக இருங்க. இந்த தியரட்டிக்கலாக இருக்காதிங்க, ப்ராக்டிக்கலாக, இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இங்கே அதுதான் இந்த 3 வசனங்களுடைய கருத்தே. அன்பு வந்து தியரட்டிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது, இது ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ன்றாரு. இது ரொம்ப நடைமுறை கிடைத்த ஒரு காரியம். இதை பற்றி வேத வசனம் பெருசாக வார்ன் பண்ணுது. ஏன்னா அன்பை குறித்து தியரட்டிக்கலாக யோசிக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு புக்கை வாங்கலாம், அன்பு குறித்த அருமையான கருத்துக்கள் பாருங்கள், வாங்கிக்கணும் பார்த்து போய் ஒரு புக்கை வாங்கி பாருங்கள், நல்ல நல்ல புக்கெல்லாம் வைக்கிது அன்பை பற்றி. என்ன மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, பொன்னான வார்த்தைகள், அவ்வளோ ஜோராக இருக்கும். அதை ரசிக்கலாம், அதை கண்டு மகளெல்லாம். இன்னொருத்தருடைய கதையை சொல்லுவாங்க, அவர் எப்படி அன்பு கூர்ந்தார், அன்பு அன்பு அனுபவித்தார், இப்படி இருந்தவங்களை யாரோ ஒருத்தர் அன்பு கூர்ந்து அவங்க இதனால் இப்படி ஆனாங்க, இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாம். இதெல்லாம் வாசிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், ஆஹா என்ன மாதிரி ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆள் நேசித்து இதெல்லாம் பண்ணி அந்த ஆள் இன்றைக்கி இப்படி இருக்காராமே, இந்த கதை ரொம்ப வாசிக்கிறதுக்கே நல்லா இருக்குன்னு. அன்பை ரசிக்கிறோம், அன்பை கண்டு மகிழ்கிறோம், இன்னொருத்தருடைய கதையை கேட்டு சந்தோஷப்படுறோம், அதை விரும்புகிறோம், பாராட்டுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதை வச்சுட்டு வெளியே வந்தவுடனே சண்டைக்கு நிற்கிறோம். ஏன்னா தியரி தியரட்டிக்கலாக தான் போகிறோம் இல்லையா, ப்ராக்டிக்கலாக இல்லை. இவ்வளோ நேரம் வாசித்தது ப்ராக்டிக்கலில் வரல, வெறும் தியரியில் தான் இருக்குது. வேத வசனம் இதை பற்றி வார்ன் பண்ணுது, வெறும் தியரட்டிக்கலாக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு. இல்லை சில உதாரணங்கள் அடுத்த வாரம் டீல் பண்ண போகிறேன், இப்போ ஒரு வசனம் எடுப்போம் வேணா. மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை எடுங்க, அதை மட்டும் காமிக்கிறேன். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது, அடுத்த வாரம் நல்லா விவரமாக எடுக்கிறேன். அதை மத்திய 7வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்கள், 7:23.
22 வாசிக்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, மலைப்பிரசங்கத்தில் கடைசியில் வர்றாரு பாருங்க, சொல்கிறாரு, அநேகர் என்னை நோக்கி, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது கரத்து நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறாரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது தான் இந்த ரெண்டு பேர் வீடு கட்டின ஆளுங்களுடைய கதையை சொல்கிறாரு. இந்த கனெக்ஷனில் தான் அது, இது இல்லாமல் அதை வாசிக்கக்கூடாது பாருங்கள். சிலர் அதுலேருந்து வாசிக்கிறது, வெறும் ரெண்டு வீடு கட்டினான், மணலில் கல்லில் கட்டின அந்த கதையை தனியாக வாசிக்கிறது. இதை வாசித்து தான் அதை வாசிக்கணும். என்ன சப்ஜெக்டு என்ன சொல்கிறாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரர்களே அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள்னு அவர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆகையால், அந்த ஆகையால்ன்ற வசனத்துக்கு அவனி 24 ஆகையால் தான் ஆரம்பி, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் தியரட்டிக்கலாக இருக்காத, ப்ராக்டிக்கலாக இருன்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய், பைபிளே பாருங்கள், வெறும் தியரட்டிக்கல் புக்கு இல்லை, ப்ராக்டிக்கல். தேரி சொல்லுது, ஆனால் எதுக்கு? ப்ராக்டிக்கலாக கொண்டாடுறதுக்காக தான். ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லவே முடியாது. எந்த உபதேசமும் வெறும் ஃபிலாசபியாக போதிக்கப்படவில்லை இங்கே, எல்லாமே நடைமுறை வாழ்க்கைக்கென்று போதிக்கப்படுகிற காரியங்கள் தான். உபதேசங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே கடைசியில் பார்த்திங்கன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாக அங்கே சொல்லப்படும் உதாரணங்களோடு சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு இவளின்படி செய்கிறவன், கேட்கிறது மட்டும் இல்லை செய்கிறவர்களாயும் இருக்க வேணும்னு யாக்கோபு சொல்கிறாரு. அதுதான் இவரும் சொல்கிறார். எல்லாருக்கும் அது புரிஞ்சிருச்சு பாருங்கள். கிறிஸ்டியானிட்டி என்ன, வெறும் கேட்குற ரிலிஜன் இல்லை. இதை கேட்டு இந்த ஃபிலாசபியை என் மனசில் நான் வச்சு, அப்படி இல்லை. இதை நான் தியானிக்கிறேன், இதை வந்து கேட்கறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, போனால் எனக்கு புல் அரிக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டு வர்றதுக்கு இல்லை. கேட்டு செய்கிறவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான், அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். ரெண்டு சொல்கிறார் பாருங்கள், புத்தியுள்ள மனுஷன், புத்தி இல்லாத மனுஷன். இவன் புத்தியுள்ள மனுஷன் தான், ஏன்னா கண்மலையின் மேலே கட்டினான். ஏன் அது ரொம்ப முக்கியம்? பெருமலை சொரிந்து, நல்ல வசனம் இப்போ வாசிக்கிறதுக்கு, நல்ல கவனி, இப்போ நல்லா வழங்கும் பாருங்கள். இந்த வாரம் பெருமலை சொரிந்து, பெரும் வெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. வீடை கட்டும்போது நல்லா தூக்கி கட்டணுமா, கல் மேலே கட்டணுமா, நல்ல அஸ்திவாரம் போட்டு கட்டணுமா? ஏன்? பெருமழை சொரியுமா, பெரு வெள்ளம் வருமா, பெரும் காற்று அடிக்குமா, அடித்து மோதுமா, மோதிட்டு போயிடுமா, வீடு அப்படியே இருக்குமா? அதுதான் புத்தி உள்ள மனுஷன். இப்போ பெரிய வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு வந்துருக்கிறீங்க. இந்த வெள்ளத்தை பற்றி பேசலை, இது வந்து ஒன்றும் கிடையாது. இது இதோட கம்பேர் பண்ணா இது வந்து வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. வாழ்க்கையை ஒரு மனுஷன் எப்படி கட்ட வேணும்? இத்தனையோ வீடு தண்ணியில் முழுகிறத பார்க்குறோம், ஜனங்கள் பாதிக்கப்படுறத பார்க்குறோம், வாழ்க்கை எவ்வளோ பொருள் சேதம், உயிர் சேதமெல்லாம் ஏற்படுறத பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாது இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆகிடுது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? பெரிய சேதம், அழிவு அங்கே ஏற்படுகிறது. மழை வருது, வெள்ளம் வருது, காத்தடிக்குது, மோதுது, அங்கே வீடு விழுது, கட்டி என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் பாருங்க, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு 26 இவன்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து, பெருமழை வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை அப்படியே சொல்லிட்டார் பாருங்க. யோவான் 1:3 என்ன சொல்கிறார் அவர்? வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவீர்கள். அதை மாடர்னாக சொல்லலாம், எப்படி சொல்லலாம், நவீனமாக மாற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லலாம். அதே வசனத்தை தியரட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக அன்பு கூறுங்கள். தியரட்டிக்கலாக இல்லை, ப்ராக்டிக்கலாக அன்பு கூறுங்கள்னு சொல்லலாம். அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ள மனுஷன். அவன் வீட்டில் என்ன மழை வந்து, என்ன காற்றடிச்சு, என்ன பெருவெள்ளம் வந்தாலும் அது ஒன்றாகாது.
நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டதன்படி செய்யாதனுடைய வாழ்க்கை மணலின் மேல் கட்டின வீடு போல இருக்கிறது, அது பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம வீடு கண்மணியின் மேல் கட்டின வீடு மாதிரி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை கண்மணியின் மேல் கட்டின வீடு மாதிரி இருக்கணும்னா அவருடைய வார்த்தை, அந்த அவருடைய மொத்த வார்த்தையும் ஒரே வார்த்தையில் அடைக்கிடலாம், அன்புன்ற ஒரே வார்த்தையில் அடைக்கிடலாம். அதன்படி கேட்டு செய்கிறவன் அழியாத ஒரு வாழ்க்கை, நாசமாகாத ஒரு வாழ்க்கை, கெட்டுப்போகாத ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கையை அவன் பெறுவான் என்பது நிச்சயம். அடுத்த வாரம் தொடருவோம். எல்லோரும் எழுந்து நிற்போம். பரவாயில்ல, இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க கேட்ட வசனத்தை எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பிதாவையும் துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெறும் விருப்பமல்ல, அன்புகூற கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருப்பத்துக்கும் அன்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தாவே காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ள கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூற நாங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அன்பு உம்முடைய கற்பனை, உம்முடைய கட்டளை. இந்த அன்பை புரிந்து கொள்ள அன்பு கூறுவதென்றால் என்ன? உம்மை போல் ஆழமான சிந்தனை, ஆழமான அறிவு, விவேகம், ஞானம், தெளிவு, ஒரு தரிசனம், இப்படிப்பட்ட சிந்தை தான் அன்பு கூற முடியும். தேவனைப் போல எண்ணுவதுதான், எண்ணுகிறவர்கள் தான் அன்பு கூற முடியும் என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இந்த காரியங்கள் கேட்டு இதன்படி செய்ய தேவரீர் கிருபை செய்வீராக. வாழ்க்கை இதிலே கட்டப்படட்டும், வார்த்தையிலே கட்டப்படட்டும் கர்த்தாவே. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல கட்டப்படட்டும். அழியாததாய், எல்லா வாழ்க்கையின் சோதனைகளையும் மேற்கொள்ளுகிறதாய், வாழ்க்கையை எதிர்த்து வருகிற அத்தனை அலைகள், பிரச்சனைகள், காற்றுகள், வெள்ளங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கக்கூடியதாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்கட்டும். வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். உமக்கே எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.